மக்களால் நான் கட்டுவான் கவிழ்ந்து விட மாட்டேன். குவத்தூர் ரெசார்ட்ல எம்எல்ஏக்களை அடைச்சி வச்சு தான் போற தாளத்துக்கெல்லாம் ஆட வச்சவங்க தான் சசிகலா நடராஜன். அவங்களுக்கு உடன்பெறா சகோதரிகளா இருந்து கூடவே எல்லாத்தையும் பண்ணவங்க தான் வளர்மதியும் சியா சரஸ்வதியும். இவங்க ரெண்டு பேரையும் தமிழ்நாட்டுல திட்டாதவங்களே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய ஜெயலலிதாவோட மர்மமான மரணத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா உடனைகளா தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட மக்கள் சமூக வலைதளங்கள்ல இவங்க போன் நம்பரை கொடுத்து ராத்திரி தூங்க கூட முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தையால திட்டினாங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனியா பிரிஞ்சு போகும்போது அவர் கூட நிறைய எம்எல்ஏக்கள் கூவத்தூர்ல இருந்து தப்பிச்சு வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்போ மீடியாவுக்கு பேட்டி கொடுத்த வளர்மதி, ஓபிஎஸ்க்கு நான் எப்பவும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவரை தவிர வேற யாருக்கு வேணும்னாலும் சப்போர்ட் பண்ணுவேன்னும் அவர் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் வளர்மதிக்கு கால் பண்ணி தனக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டதுக்கு உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது போயான்னு துமுறா பேசின ஒரு ஆடியோ ஒண்ணு வாட்ஸ்அப்ல வளம் வந்துச்சு. ஆனா இப்போ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒன்னா சேர்ந்து ஆட்சியையும் கட்சியையும் சின்னத்தையும் காப்பாத்த போறாங்கிறதுதான் உண்மை. இந்த நிலைமையில ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களிடம் சசிகலாவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் கட்சியில சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா வளர்மதி கட்சியில இருந்தா கண்டிப்பா நான் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ். இதை தெரிஞ்சுக்கிட்ட வளர்மதி இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்காக இன்னும் பல செய்திகள் காத்திருக்கு. நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.